அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை மகிழ்விப்போம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை, இறையாட்சி வருதல். லூக்கா நற்செய்தி நூல் பிரிவு 17, இறை சொற்றொடர்கள் 20-25 முடிய இதன் விளக்கம் அறிவோம். பரிசேயர்கள் இயேசுவிடம் இறையாட்சி எப்போது வரும் என்று கேட்கிறார்கள். இயேசு இறையாட்சி கண்களுக்கு புலப்படும் முறையில் வராது என்கிறார். இதனுடைய பொருள் என்ன? இதனை எப்படி புரிந்து கொள்வது? இறையாட்சி என்பது ஒன்றை அழித்து புது உலகை கட்டுவதல்ல, மாறாக அது நம் நடுவே செயல்படுகிறது. சீடர்கள் விழிப்புடன் செயல்பட வேண்டும். போலிகளை கண்டு ஏமாறக்கூடாது. மானிட மகனின் வருகை வானத்தில் தோன்றும் மின்னலென இருக்கும். மானிட மகனின் வருகைக்காக காத்திருப்பவர்கள் ஏமாறக்கூடாது. அவரவர் கடமைகளை நிகழ்காலத்தில் மிக விழிப்போடு செய்ய வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இறையாட்சி மானிட வாழ்வுக்கு வெளியே இல்லை, நமது நடுவிலே இருக்கிறது என்னும் ஆண்டவரின் அமுத மொழிகள் இன்று நமக்கு வாழ்வு தரும் வார்த்தையாக உள்ளது. இன்று பலரும் தங்கள் தேடுதலை வெளியே வைத்திருக்கிறார்கள். சில அற்புதங்களை தேடி நற்செய்தி கூட்டங்களுக்கு செல்கிறார்கள். சில புதுமைகளை தேடி திருத்தலங்களுக்கு செல்கிறார்கள். சில மகிழ்ச்சியை தேடி திரையரங்களுக்கு செல்கிறார்கள். சில அமைதியை தேடி ஆடம்பர வாழ்க்கையில் ஈடுபடுகின்றன. ஆனால் தங்களுக்குள்ளேயே தேடினால் அமைதியும் நீதியும் மகிழ்ச்சியும் மன நிறைவும் தங்களின் வாழ்விலும் பணியிலுமே அடங்கியிருக்கிறது என்பதை கண்டுகொள்ளலாம். எங்கெல்லாம் அன்பு, நீதி, சமத்துவம், பகிர்வு, மன்னிப்பு, மனிதநேயம் உள்ளதோ அங்கெல்லாம் இறையாட்சி புலர்ந்து விட்டது என்றுதானே பொருள். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். எண்ணில் மறைந்திருக்கும் இறையாட்சி மதிப்பீடுகளை ஜெபம் தியானத்தினால் கண்டுகொள்கின்றேனா? என்னிடம் காணப்படும் இறையாட்சி மதிப்பீடுகளான அன்பு, பரிவு, மன்னிப்பு, மனிதநேயம் இவற்றை கண்டுகொண்டு இவற்றின்படி செயல்படுகின்றேனா? என்னில் காணப்படும் இறையாட்சி மதிப்பீடுகள் பிறருக்கு சமுதாயத்திற்கு சிறந்த தாக்கத்தை ஏற்படுத்துகின்றதா? மன்றாடுவோம். வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் எங்களுக்குள் மறைந்திருக்கும் இறையாட்சி மதிப்பீடுகளான அன்பு, நீதி, உண்மை, நேர்மை இவற்றை சரியாக கண்டுகொண்டு இவற்றின்படி வாழ்ந்து பிறருக்கு முன்மாதிரியாக திகழ உமது ஆற்றலை எமக்கு தாரும். ஆமீன்.